ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கொம்பு முளைத்த நல்ல ஒரு கடாட்டை கொண்டு வந்தப்ப ஆயிஷாட்ட சொல்றாங்க, ஆயிஷா ஹலுமி அல் முதியத்தை கத்திய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து குர்பானி கொடுத்தாங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மனைவியும் கலந்து கொண்டார்கள் என்று. அதாவது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையும் பங்கு பெறுவது, எல்லா விஷயத்திலையும் சகஜமாக இருக்கிறது, எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். ஸோ இப்போ பந்தா காட்டுற லைஃப் இருக்கா இல்லையா, தமிழில் நம்ம மெட்ராஸ் மொழியில் சொல்றதா இருந்தால் இந்த சீன் காட்டுற லைஃப், அப்படியே தன்னை பெரிய ஆள் மாதிரி அப்படியே பந்தா பண்ணி காட்டிக்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் லைஃப் வேஸ்ட்டு. அவங்க பார்க்குறதுக்கு என்னமோ இது ஒரு பெரிய, தங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் மாதிரியும் இதெல்லாம் ஒரு பெருசு மாதிரி நினைப்பாங்க, ஆனால் சும்மா அர்த்தமற்ற லைஃப். உண்மையிலே அர்த்தமுள்ள லைஃப் என்ன, சகஜமாக எல்லா மனிதர்களில் ஒரு மனிதரும் அறுக்கணுமா, நானும் தலப்பாக கட்டிக்கிட்டு நானும் அறுக்க தயார், உரிக்கணுமா நானும் உரிக்க தயார், வெட்டணுமா நானும் வெட்ட தயார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகஜமான வாழ்க்கை. இப்போ சொல்கிறாங்க ஆயிஷா, அப்போ என்ன தெரியுது, இதுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி பழகிறோம், ஆடா ஆடா எப்படி இருக்கும், அதுவும் குர்பானி ஆடு நாலு ஆட்டோட கட்டி இருக்கும்போது அந்த பக்கம் இது இருக்கும், இந்த பக்கம் அது இருக்கும், பிலுக்கம் இருக்கும், இவர் இங்கேருந்து போகவே மாட்டார் நவாபு ராவுத்தர், புரியுதா, இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் இபாதத் ஆகுமா, இதெல்லாம் இபாதத் ஆகுது. உங்கள் நவாபித்தனம் உங்கள் ராவுத்தர் தனத்தெல்லாம் நீங்கள் கொண்டு போய்னு செஞ்சிடலாம், நல்லா பேக் பண்ணி அல்மாரியில் வச்சுப்பிட்டு இங்கே சாதாரண சகஜமான ஒரு முஸ்லீமாக இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய முஸ்லீம் ஆகிடும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்வது நல்லது, ரொம்ப பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் அதனுடைய புழுக்கைகளும் நஜிஸ் என்று கிடையாது, நஜிஸ் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க, நஜிஸ் கிடையாது. இப்போ பாருங்க, ஷரியத்தினுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நூற்றுக்கணக்கான நுட்பங்கள் இருக்கும். ஆடுகளோடையும் மாடுகளோடையும் ஒட்டகத்தோடையும் பழகக்கூடிய ஒரு விவசாயி என்ன செய்வான், இது நஜிஸ்ன்னு இருந்தா அவன் எத்தனை கையிலேயே வாங்கி வைப்பான் சொல்லுங்க, எத்தனை ட்ரெஸ் அவன் வாங்கி வைப்பான், யோசிச்சு பாருங்க. ஷரியத்து ஒன்று சொல்லியிருக்குன்னு சொன்னால் சும்மாவா விஷயம். அதனால தான் எதனுடைய கறிகள் சாப்பிடப்படுகிறதோ மாமிசங்கள் உட்கொள்ளப்படுகிறதோ அதனுடைய சிறுநீரோ விழுக்கைகளோ நஜிசு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுற்றி தவாஃப் செய்வாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க, சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, சுற்றி ஒட்டகத்தில் குதிரையில் தவாஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்ய முடியும், பையா கட்ட முடியாதுக்கு எங்க, யோசிச்சு பாருங்க, பேஞ்சுக்கிட்டு இருக்கோம், மூண்டுகிட்டு இருக்கோம், உழுக்க போட்டுட்டு எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க, அங்கே தொழுதுகிட்டே இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் என்னங்க, மார்க்கம் என்பது ஒரு என்ன சொல்றது, ப்ராக்டிக்கல், அதாவது செய்முறைக்கு உட்பட்ட லைஃப் அது. அப்போ அந்த மாதிரி குர்பானி பிராணியில் அதனுடைய மூத்திரம் அதனுடைய தோலில் பட்டுருக்குறது அதை பட்டுருக்குதா, அதெல்லாம் அசூசையாக கருதிக்கிட்டு கை வைக்க வைக்கப்பட்டுக்கிட்டு எப்பா பாய் நீனே அறுத்துருப்பான், எது உரிக்க வந்துருப்பான் பாருங்க, சரி உனக்கு உரிக்க தான் தெரியல நீனே அறுத்துருப்பான், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து மனசில் உள்ள இந்த அறுவலுப்பு வசுவசா குரூப்ஸ் இவங்கெல்லாம். அன்னைக்கு கூட டாக்டர் அப்துல்லா சொல்லி காட்டினாங்கல்ல, பத்து தடவை ஒழு செய்வான்னு சொல்லிவிட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு வசுவசாக்கள் வீணான மனக்குழப்பங்கள் அதை பார்த்துட்டு அசூசியாக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்களும் பழகுங்க, உங்கள் பிள்ளைங்களையும் பழகுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா கத்திய கொண்டு வாமா ஹலுமி அல் முதியத்தை. அப்போ ஆயிஷா இருந்தியெல்லாம் ரெடியாக கத்தியை வச்சுறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி மனைவி என்ன செய்யணும், நீ கத்தியத்துக்கோ பயப்படுதுங்க, எல்லாத்தையும் தூக்கி பழகணும், கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த உடனே அதை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒரு கால் அதனுடைய கன்னத்தில் வச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்மா தகப்பல் மின் முஹம்மதின், தன்னுடைய பேரை சொல்றாங்க, ஓ மின் ஓ ஆலி முஹம்மதின், ஓ மின் உம்மத்தி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மதின் சார்பாக, முஹம்மதுடைய குடும்பத்தார் சார்பாக, முஹம்மதுடைய உம்மத்து சார்பாக இதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த ஆட்டை அறுக்கிறாங்க. புரியுதா? அதே போல் இன்னும் சில ஹதீஸுகளை வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சார்பாகவும் தன்னுடைய கிளையார்கள் சார்பாகவும் அதே போல் இன்னொரு ஆட்டை தன் உம்மத்துகள் சார்பாகவும் அறுத்தார்கள். ஒரு ஆட்டை தன் சார்பாக தன்னுடைய குடும்பத்தினர் சார்பாக, இன்னொரு ஆட்டை தன்னுடைய உம்மத்தினர் சார்பாக அறுத்தார்கள். அப்ப அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் மிக முக்கியமானது. இந்த பாடத்தில் இப்னு மாஜா திருமதியில் இடம்பெறுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கள் ஒரு ஆடு வாங்குவோங்க, ஆட்டை வாங்கி அந்த வீட்டுடைய
தலைவர், புரியுதா, கணவனா இருந்தா கணவன், அவரு தன் சார்பாகவும் தன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அறுப்பார், எல்லாரும் சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கு நாங்க கொடுப்போம். அதாவது வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தங்கள் சார்பாகவும் நாங்க தனித்தனியா வாங்கினது கிடையாது. அப்போ ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ அல்லது ஒரு ஒட்டகமோ அதை வந்து தன் சார்பாக தன் குடும்பத்தினர் சார்பாக நியத்து வச்சுட்டா, அப்ப குடும்பத்தினர் என்று சொன்னா இவருடைய இரத்த உறவினர்கள் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவங்கெல்லாம் கூட வந்துருவாங்க. அதே போல உயிரா உள்ள எல்லா குடும்பத்தினர்களும் வந்து விடுவார்கள். அதனால கவலைப்பட தேவையில்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியா குர்பானி வாங்க வேண்டும் என்று. சரியா? அப்ப இது வந்து பொதுவான இந்த சட்டத்திட்டங்கள். அல்லாஹும ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இந்த ஹதீஸுகளுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தையும் அங்கே விளங்கி இருக்கலாம். அறுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய என்ன திக்ரு? பிஸ்மில்லா சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அல்லாஹும தக்கப்பல். இப்ப நீங்க நேரடியா கொடுக்கறதா இருந்தா உங்க பேரை சொல்லி அல்லாஹும தக்கப்பல் பின் உமர், ஒமின் உசரத் உமர் அல்லது ஒமின் ஆலி உமர். அரபி தெரியலையா? அதான் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதனால யா அல்லாஹ், என் சார்பாக, என் குடும்பத்தார்கள் சார்பாக நான் அறுக்கிறேன். இன்னைக்கு தமிழ் கூட சில பேருக்கு பேச தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசி பழகுறாங்க, கான்வென்ட்ல படிக்கிறதுனால. சரி, ஏதோ ஒரு மொழியில சொல்லிக்குங்க. சரியா? அப்போ அதாவது பிஸ்மில்லா சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது, யா அல்லா ஏற்றுக்கொள்ளு சொல்றது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துட்டாரு, எப்பா நான் இந்த வருஷம் ஊர்ல இல்லப்பா, வெளியூர் போறேன், நீ அறுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி யா அல்லா, அந்த அவருடைய யார் கொடுத்தாரோ அவருடைய பேரை சொல்லி அவர் சார்பாக நீ இதை ஏற்றுக்கொள். புரியுதுங்களா? இது வந்து சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். அப்புறம் இன்னொரு சில ஒழுக்கங்கள் இருக்குது இந்த அறுக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதுனால, அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். அதாவது ஒட்டகமாக இருந்தால் அதை நிக்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகமாக இருந்தால் அதை கழுத்தை லேசாக மடக்கி, அது கூர்மை, ரெண்டு பக்கம் கூர்மையான உள்ள ஒரு குத்து கத்தியாக இருக்கும். அது அதனுடைய கழுத்துடைய அந்த கரெக்டாக அந்த உயிர் நரம்பும் அந்த உணவு குழாய் நரம்பும் வர இடத்துல குத்தி கீழே இப்படி இழுத்து விட்டுருவாங்க. அப்படியே துண்டிச்சிரும், துண்டிச்சோடனே அதனுடைய முன்னங்காலை மடக்கி விட்டு அப்படியே சாய வச்சிருவோம், படுக்க வச்சிருவாங்க. மற்ற ஆடு மாடுகளாக இருந்தால் படுக்க வச்சு அறுக்கணும். அதே போல அறுக்கிறவர் கண்டிப்பா தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அறுப்பவர் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைக்கும் பொழுது முஸ்லீமா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், சின்ன பையனா இருக்கக்கூடாது, பைத்தியமா இருக்கக்கூடாதுன்னு எழுதினாங்க. பின்னாடி வந்த மார்க்கறிஞர்கள் இதையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஏனென்றால் தொழுகையை விடுவது என்ற ஒரு செயல் முஸ்லிம்களிடத்தில் எப்போது உருவானதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அவன் முஸ்லீமு ஆனால் தொழுகவும் மாட்டான், அப்படி ஒரு நிலைப்பாடே அங்கே கிடையாது. என்னங்க, தொழுகையை விட்டவன் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு கான்செப்ட் என்ற ஒரு நிலைப்பாடே அங்கே கிடையாது. முனாஃபிக்குகள் கூட என்ன செய்வாங்க? தொழுகு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் தொழுகிறானுங்க பாருங்க, அவங்களெல்லாம் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், எரிக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ என்ன தெரியுது? அப்படி உள்ள முனாஃபிக்கு கூட வீட்டில் தொழுதுகிட்டு இருந்தான். லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தொழுகையின் நேரத்தை மறந்து தொழும் தொழுகையாளிகளுக்கு வயல் உண்டாகட்டும் சொல்லிட்டு. அப்ப தொழுகவே இல்லைன்னா காஃபிர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கர நரகத்துல வச்சு அடிக்கும் போது அங்க அல்லாஹ் சொல்றான், இவன் மூமினாக இல்ல, இவன் தொழுகல, இவன் ஜகாத் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த தொழுகைக்காக வேண்டி இபாதத் படைத்த இறைவனை வணங்கணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அல்லாஹ் கொடுத்த நேமத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்யணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அப்ப இந்த தொழுகை இல்லாதவர்கள் அறுக்கிற பிராணி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, அவற்றை சாப்பிடுவது கூடாது. அதனால யார் நீங்க கசாப்பு கடை பாய கூட்டிட்டு வந்தாலும் உங்களால அறுக்க முடியலன்னு சொன்னா தொழுகையாளியா. இன்னொரு சில விஷயத்தை நம்ம கூடுதலா சேர்த்துக்கொள்றோம், அதாவது அடிப்படையில உள்ளது என்ற காரணத்தினால கையில தாயத்து கட்டிருந்தா வெட்டி விட்டு தௌபா செய்ய வைங்க. அதே போல இந்த கபரு தர்கா இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா இந்த நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைக்க வேண்டும். புரியுதா? இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும். அதே போல அறுக்கப்படுகிற அந்த பொருள் எதை கொண்டு அறுக்கிறோமோ அது இரும்பால் ஆன ஒரு நல்ல கூர்மையானதாக இருக்க வேண்டும், அல்லது
பண்டைய காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க படங்கள் எல்லாம், அதாவது கூர்மையான கல் பாறாங்கல்ல வந்து கூர்மையா செஞ்சு வச்சிருப்பாங்க கத்தி மாதிரி, அந்த மாதிரி இருந்தா அனுமதிக்கப்பட்டது. ஆனா அதே சமயத்துல சில பேர் நகை வச்சிருப்பாங்க, இந்த காஃபிர்கள் எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் நமக்கு தடுத்துட்டாங்க. கூர்மையான நகத்தை வச்சோ அல்லது பல்ல வச்சு புரியுதுங்களா, அதை கடிச்சு எடுக்கிறதோ வெட்டி எடுக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல இந்த குர்பானி பிராணியினுடைய இந்த ஒழுக்கங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முகம் வந்து கிபிலாவை பார்த்துருக்கணும், அதனுடைய முகம் கிபிலாவை பார்த்துருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து இது கிபிலான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப இதனுடைய முகம் கிபிலாவை பார்த்துருக்குன்னு சொன்னா, அந்த பிராணிய நம்ம வந்து கால் இந்த பக்கம் வச்சு முகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம படுக்க வைக்கணும் சரிங்களா. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த அறுக்கின்ற விஷயத்தை குறித்து, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிராணியின் மீதும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு உபகாரம் புரிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். எனவே நீங்கள் ஒரு கொன்றாலும் அழகிய முறையிலே கொள்ளுங்கள், நீங்கள் அறுத்தாலும் அழகிய முறையிலே அள்ளுங்கள். கொன்றாலும் அழகிய முறையில் கொள்ளுங்கள்னா, இப்போ கிசாஸில் ஒருத்தங்களை கொள்கிறாங்க பாருங்கள், ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு, இப்போ பழிக்கு பழி கொல்லணும், அப்போ இவரை கொல்லதானே போகிறோம், எப்படி கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகள் எல்லாம் மேலை நாடுகள், ரொம்ப முத்துன அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க, ஸ்லோ பாய்ஷன் ஏற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. என்ன செய்யணும், நல்ல கூர்மையான தீட்டப்பட்ட வாளை கொண்டு ஒரே வெட்டில் கழுத்து தனியாக வெட்டி எடுத்துப்போமே தவிர, கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை செஞ்சு அணு அணுவாக அவரை கொல்றது இந்த மாதிரிலாம் கூடாது. அதே போல் நீங்கள் அறுத்தால் அழகிய முறையில் அருங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த அறுக்கின்ற அந்த பொருளுடைய கூர்மையை நன்கு தீட்டிக் கொள்ளுங்கள். வல் யுரிஹ தபீஹத்தஹு, தன்னுடைய அந்த அறுக்கப்படுகிற அந்த பிராணிக்கு அவர் ராகத்தை கொடுக்கட்டும், அதை சீக்கிரமாக அதை மோத்தா போட்டோம், ராகத்தா மோத்தா போட்டோம், துடிச்சு துடிச்சு மோத்தா போக வேணாம் சரிங்களா. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். இப்போ ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம கூறிவிட்டோம், அதாவது அந்த பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டுறதோ அல்லது இன்னொரு பிராணிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிராணியை அறுக்கிறதோ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் சில விஷயங்கள், அதாவது இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி, உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி அது எப்படி உதகையாவிற்காக வேண்டி என்று குறிப்பாகும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு துல்ஹஜ் மாதம் வந்துருச்சு, நீ ஒரு மனசில் நியத்து ஒரு ஆட்டை வாங்குறீங்களா ஒரு மாட்டை வாங்குறீங்க, இதை உதகையாக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், அதை கண்டிப்பாக உதகையாவுக்கு தான் கொடுக்கணும். வாங்கிட்டே போகிறீங்க, ஒருத்தர் வர்றாரு, பாய் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு, பத்தர் ஆஹா சரி ஓகே, இவர் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார், 5000 ரூபா அவர் கேட்குறாரு, கொடுத்துட்டு மாற்றிப்போன்னு பார்க்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நியத்துக்களை எந்த பிராணியை வாங்குறாரோ அந்த பிராணியை அவர் அறுத்தாக வேண்டும். ஒன்று வாங்கும் பொழுது நியத்து வைப்பதன் மூலமாகவோ அல்லது வாங்கினதுக்கு பிறகு இது உதகையாவுக்காண்டி வாங்கியிருக்கிறேன் என்று வாயால் சொல்லிட்டாலோ அது உதகையாவுக்காக வேண்டி ஆகிவிடும். அதை வேறு ஒரு விற்பதோ அல்லது வாங்குவதோ அல்லது அதை அடமானம் வச்சு வைப்பதோ இந்த மாதிரியான பயன்பாடுகளில் அவற்றை பயன்படுத்தக்கூடாது. சரி, மூத்தா போயிட்டாரு, வாங்கிட்டாரு, மூத்தா போயிட்டாரு, இப்போ என்ன செய்யறது, இப்போ எல்லாம் நஃப்ஸு விளையாடுற வாரிசுதாரங்க தானே அதிகம், என்ன அதை வந்து விற்று அவங்க பங்கு போட்டுக்கலாமா, பங்கு போடக்கூடாது, அவர் சார்பாக அந்த பிராணியை அவர்கள் அறுத்துத்தான் ஆக வேண்டும். அதே போல் அந்த குர்பானி பிராணி, ஒட்டகம் மாடு இந்த மாதிரி பிராணிகளை வாங்கும் பொழுது அவற்றை தன்னுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது, அதில் வாகனிக்கிறதோ அல்லது வந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பால் கறக்கிறதா இருந்தால் கூட அதை கறக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வலிக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் அதை கறக்கணுமே தவிர, இல்லை என்றால் அதை அதனுடைய நிலைமையிலேயே நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் குர்பானியை நாம் ஒரு பிராணியை வாங்குவதை கொண்டு அது குர்பானிக்கென்று உதகையாவுக்கென்று குறிப்பாகிவிடும் அல்லது நியத்தை கொண்டு குறிப்பாகிவிடும். நாம் உதகையாவிற்கு என்று முடிவு செய்து விட்டால் அதை வேறு பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ திருடு போயிடுச்சு என்ன செய்யறது, திருடு போயிடுச்சு என்ன செய்யறது, அல்லது வச்சும் காணா போயிடுச்சு என்ன செய்யறது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இது சார்பாக அதாவது அதுக்கு பதிலாக அவர் ஒன்றை குர்பானை கொடுத்தாக வேண்டும். அதுக்கப்புறமா அது கிடைச்சிச்சு அப்போ பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா.